ராமானுஜ நூற்றாந்தாதி அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். 58வது பாசுரம் பார்த்தோம். அதுல பாஹ்ய மதங்களை எம்பெருமானார் ஜெயித்தார் என்று சொல்லி மிகவும் ஆனந்தப்பட்டார். இதை பார்த்த மற்றவர்கள் இப்படி செய்தாலும் கூட இவர் செய்தாலும் சரி செய்யாட்டியும் சரி பொதுவா ஜனங்கள் சேத்தனர்கள் பிரமாணத்தை கொண்டு சாஸ்திரத்தை கொண்டு பகவான் தான் சேஷி ஈஸ்வரன் தான் சேஷி அப்படின்னு தெரிந்து கொள்ள மாட்டார்களா, அது எதுக்கு எம்பெருமானார் வந்து சொன்னாதான் தெரிந்து கொள்வார்களா அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் சொல்றார். 59வது பாசுரத்துல இந்த கலியுகமானது அஞ்ஞானத்தை கொடுக்கிறது, அப்படி இருப்பதனால எம்பெருமானார் வந்து அந்த அஞ்ஞானத்தை போக்காமல் இருந்திருந்தார் என்றால் இந்த ஆத்மாவுக்கு ஈஸ்வரன் தான் சேஷிங்கிற விஷயம் யாருக்குமே யாராலும் யாருமே சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை சொல்றார். 59வது பாசுரத்தை பார்க்கலாம். கடல் அளவாய திசை எட்டினுள்ளும் கலியுருளே விடுதறு காலத்து இராமானுசன் மிக்க நான்மறையின் சுடரொளியால் அவ்விருளை துறந்திலனேல் உயிரை உடையவன் நாரணன் என்று அறிவாரில்லை உற்றுணர்ந்தே. மணவாள் மாமியுடைய பதவுரையை கொண்டு இதை அர்த்தம் பார்க்கலாம். கடல் அளவாய, அதாவது கடல் அளவாயன்னா சாகரங்கள் சூழப்பட்டிருக்கு, இந்த உலகத்தை சாகரங்கள் சூழ்ந்திருக்கிறது, அது வரைக்கும் இருக்கக்கூடியதான திசை எட்டினுள்ளும் எட்டு திசைகளிலும், அதாவது எட்டு திசைங்கிறது எல்லா திக்குகளுக்கும் அது ஒரு உபலட்சமா சொல்லப்படுகிறது, எல்லா திக்குகளுக்கும் எல்லா திக்குகளிலும் கலியுருளே இந்த கலி பிரயுக்தமான இந்த கலி காலத்தினாலே வரக்கூடியதான அஞ்ஞான ரூப தமசை இந்த தமசே மிடைதரு காலத்து, மிடைதருனா நெருக்கி மிகவும் நெருங்கி வர்த்திக்கிறது வர்த்திக்கக்கூடிய காலத்திலே, அதாவது அருள்ங்கிற இந்த அஞ்ஞானங்கிற இந்த இருளானது தமசானது எல்லா இடம் நெருக்கமாக சேர்ந்து வளர்ந்து இருக்கிறது. அப்படி இருக்கிற காலத்திலே இராமானுசன் எம்பெருமானார் மிக்க நான்மறையின் சுடரொளியால், மிக்க அப்படின்னா சர்வ பிரமாணங்களிலும் இது மிகவும் சிறந்ததாக இருக்குது, உத்கிருஷ்டமாக இருக்கிறது. எத்தனையோ பிரமாணங்கள் இருக்கு, வேதங்கள் இருக்கு, வேதாந்தங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு, ஆகமங்கள் இருக்கு, இதை போல எல்லா பிரமாணங்களிலும் இருப்பதிலேயே சிறந்ததாக எது இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நான்மறை, இந்த நான்மறையான சதுர்வேதங்கள் தான் முக்கியமான பிரமாணமாக இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட அந்த நான்மறையின் அந்த சதுர்வேதத்தினுடைய சுடரொளியால் நிரவதிக தேஜஸ்தாலே அவ்விரலை துறந்திருநேல் அந்த தமசை ஓட்டியிருக்காவிட்டால் உயிரை உடையவன் இந்த ஆத்மாவுக்கு உடையவனாக சேஷியாக இருக்கக்கூடியவன், அதாவது பகவான் இருக்கான் அவன் வந்து அவனை தவிர இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் சரி அச்சேதன பொருட்களுக்கும் சரி அவன் தான் தலைவனாக இருக்கிறான். அவன் வந்து அதை எல்லாவற்றையும் பிரகாரமாக வைத்திருக்கிறான். தனக்கு பிரகாரம்னா ஒரு விசேஷனம், பகவான் தான் விசேஷியம், அவனுக்கு குணங்களாவோ அவனுக்கு அவனுடைய ஒரு உருவமாகவோ இந்த அச்சேதனங்களும் சேதனங்களும் இருக்கிறது. அப்படி இருப்பதனாலே நாரணன் என்று, அப்படி இருப்பதனாலே அவன் நாராயண சப்த வாச்சியனானவன் என்று கொண்டு, அதாவது நாராயணன் அப்படிங்கிற அந்த திருநாமத்தாலே சொல்லப்படுபவன், அதாவது எம்பெருமானுக்கு விசேஷமான ஒரு திருநாமம் இந்த நாராயணன்கிற திருநாமம். நம்ம ஏற்கனவே மூக்ஷப்படி அர்த்தம் பார்க்கும்போது கூட பார்த்துருக்கோம், நாரங்கள் எல்லாம் இருப்பிடமாக இருப்பவன், நாரங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவன், நாரங்களை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருப்பவன் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதனால இந்த நாராயணன்கிறது ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணுவை மட்டுமே குறிக்கும், வேற இந்த நாராயணன்கிற சப்தத்தை மட்டும் எந்த விதமாகவும் யாரையும் வந்து குறிக்கும்படி இருக்காது. அதாவது எல்லா சப்தங்களுக்கும் லௌகிக்கமாக ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கப்புறம் அதோடைய அடிப்படையான ஒரு அர்த்தம் இருக்கும், தாத்துவின் படியாக ஒரு அர்த்தம் இருக்கும். லௌகிகமான இப்போ சிவ அப்படின்னா அது வந்து ருத்ரனை தான் லௌகிகமாக குறிக்கிறது, ஆனா அந்த சப்தத்துக்கு
சிவனா என்ன அர்த்தம், ரொம்பவும் புனிதமானவன் அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தின்படி பார்த்தா அது ஸ்ரீமன் நாராயணனையும் குறிக்கும், ருத்ரனையும் குறிக்கும். வேற யாரு புனிதமா இருந்தா யாருக்கு வேணா அந்த சிவங்கிற அந்த பேரை வச்சிடலாம். ஆனா லௌகிக்கமா இந்த உலக வழக்குல பார்த்தோம்னா அந்த சிவங்கிற சப்தம் ருத்ரனை குறிக்கிறது. ஆனா இந்த இதை போல எல்லா சப்தத்துக்கும் அந்த மாதிரி சொல்லிடலாம். இப்போ ஒவ்வொரு சப்தத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும், அது லௌகிகமா இது யாரை குறிக்கிறது அப்படின்னு இருக்கும். அதனால அந்த அந்த விதத்துல பார்க்கும்போது அது ரெண்டு பேர் அது எல்லாருக்கும் பொருந்தரமா இருக்கும். ஆனா இந்த நாராயணங்கிற அந்த சப்தம் மட்டும் அர்த்தத்தின்படி பார்த்தாலும் அது பெருமாளுக்கு தான் பொருந்தும். அது வந்து லௌகிகமா யாரை குறிக்கிறதுன்னு பார்த்தாலும் அது பெருமாளை தான் குறிக்கிறது. அதனால இது இந்த நாராயணன்கிற சப்தம், இந்த திருநாமம் பகவானுக்கு அசாதாரணமான திருநாமம், மிகவும் விசேஷமான திருநாமம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நாராயணன் தான் ஈஸ்வரன் என்று தெரிந்து அவன்தான் சேஷியாக இருக்கிறான், அவன்தான் வந்து எல்லா உயிர்களையும் உடையவனாக இருக்கிறான் என்று உற்று உணர்ந்து அதை நன்றாக யோசித்து அனுசந்தித்து பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியவர் கொள்ளக்கூடிய அறிவார் இல்லை, அறியத்தக்கவர்கள் இல்லை, அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உடையவர்கள் இல்லை. எம்பெருமானார் வந்து வேதத்திலே இருக்கிற அர்த்தங்களை எடுத்து காண்பித்து நாராயணன் தான் சர்வசேஷி என்று சொல்லியிருக்காவிட்டால் அதை வந்து தெரிந்து கொண்டிருப்பவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல அர்த்தம் சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்தது 60வது பாசுரம். எம்பெருமானவருடைய ஞான வைபவத்தை சொல்றார் இந்த முந்தின பாசுரத்துல. அதை அதை இவரிடத்திலிருந்து கேட்டவர்கள் அவருடைய பக்தி வைபவம் எப்படி இருக்கும் என்று கேட்க பகவான் பகவத் பாகவத விஷயங்களிலே பகவத் பாகவத விஷயங்களிலும் அதை வந்து அழகாக வெளிப்படுத்தக்கூடிய திருவாய் மொழியிலும் இவருக்கு இருக்கக்கூடிய பிரேமத்தை எப்படி இவருடைய இவருக்கு இருக்கக்கூடிய பிரேமம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத இந்த பாசுரத்துல சொல்றார். 60வது பாசுரத்துல உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தரும் திருவாய்மொழி திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மன்னும் இடம் தரும் மாமலரால் புணர்ந்த பொன்மார்வன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் இராமானுசன் எம் குலக்கொழுந்தே. எம்பெருமானாரை சொல்லும் போது இந்த பாசுரத்துல குணந்திகள் கொண்டல் அப்படிங்கிறார். கொண்டல்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், மேகம், மேகத்துக்கும் உதாரமாக மிகவும் உதாரமாக இருக்கக்கூடிய சுபாவத்தை உடையவர் எம்பெருமானார். இந்த மேகத்துக்கும் எம்பெருமானாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சாமியம் உண்டு, யாருக்கு கொடுக்கிறோன்னு பார்க்காமல் எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால குணந்திகள் கொண்டல், ஆத்ம குணங்கள் உஜ்வலமாக இருக்கக்கூடியதான இருக்கக்கூடியவராய் கொண்டலை போல மேகங்களைப் போல இருப்பவர் அந்த குணங்களை மற்றவர்களுக்கும் உபகரிக்கக்கூடியவராக இருக்கிறார், பரம உதாரராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் எம் குலக்கொழுந்து எங்களுடைய குலத்துக்கு தலைவராக இருக்கிறார். அவர் யார் என்றால் இராமானுசன் எம்பெருமானார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவருடைய வைபவத்தை பக்தி வைபவத்தை சொல்ல போறார். உணர்ந்த மெய்ஞானியர் அதாவது ஞாத்தவ்ய அர்த்தங்கள் அறிந்திருக்கும், எதை எது தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கோ அதை வந்து நன்றாக தெரிந்து கொண்டிருக்கும் மெய்ஞானியர். மெய்ஞானியர்னா யதாஜ்ஞான யுக்தராக இருப்பவர்கள், அவர்களுடைய உள்ளதை உள்ளபடி அறிந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுடைய யோகம் தோறும் அவர்களுடைய கோஷ்டி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுற மேல அந்த கூட்டம் தோறும் அந்த கோஷ்டி தோறும். அதுக்கடுத்தது திருவாய் மொழியின் மனம் தரும் இன்னிசை மண்ணும் இடம் தரும். அதாவது திருவாய்மொழியினுடைய பரிமளிதமான மனம் தரும்னா இந்த வாசனையை கொடுக்கக்கூடிய இன்னிசை விலட்சணமான இசையை உடைய இந்த திருவாய்மொழி அது நடக்கும். மண்ணும்னா நிரந்தரமாக நடக்கும், பொருந்தி நடக்கும். இடம் தரும் எந்தெந்த ஸ்தலங்களிலே இந்த திருவாய்மொழியுடைய இசையானது நன்றாக ஒழித்து கொண்டிருக்கிறதோ அந்தந்த இடங்களிலே அந்த இடங்கள் தோறும். அதுக்கடுத்தது மாமலரால் புணர்ந்த பொன்மார்வன் பொருந்தும் பதிதோறும். மாமலரால்னா பெரிய பிராட்டியார், அதாவது பெரிய மலரிலே வாசம் செய்பவள், தாமரை மலரிலே வாசம் செய்பவள், அதை
அதிலே பிறந்தவள். அதனால மாமலராள் அப்படின்னு அவளுக்கு ஒரு திருநாமம். பெரிய பிராட்டியாரே சொல்றது, புணர்ந்த அவள் வந்து அந்த தாமரையை விட்டு விட்டு இந்த பகவானுடைய திருமார்பிலேயே வசிக்கலாம் என்று வந்தவள், நித்தியவாசம் பண்ணலாம் என்று வசிப்பதற்காக ஆசைப்பட்டு வந்தவள். அப்படிப்பட்ட நித்தியவாசம் பண்ணப்பட்ட பொன், நன்ற அழகிய பொன்னை போன்ற அழகாக இருக்கக்கூடிய மார்வன், திருமார்பை உடையவன், பொருந்தும் அப்படிப்பட்ட எம்பெருமான். அதாவது கூர்மாவதாரம் பண்ணி பார்க்கடலை கடைகிறார்கள். அப்போ பிராட்டி அங்கிருந்து, அந்த பிராட்டியும் அந்த பார்க்கடல்லேருந்து வரா. பார்க்கடல்லேருந்து வந்த உடனே அங்கே எல்லா தேவர்களும் இருக்கா, எல்லா தேவர்களும் இவ்வளோ அழகாக ஒருத்தி வந்திருக்காளே, இவ்வளோ நாம கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கா. அப்போ பிராட்டியானவள் என்ன பண்றா, நேர பெருமாளுடைய திருமார்பில் ஏறி இருந்து அவளுக்கு அந்த அந்த பெருமாளுக்கு தன்னுடைய மாலையை சமர்ப்பித்து அவளை கணவனாக ஏற்றுக்கொள்கிறாள் அப்படிங்கிறது புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. உடனே இப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ பிராட்டி வந்து அதுக்கப்புறம்தான் பெருமாளுக்கு மனைவியா இல்ல பட்ட மகிழ்ச்சியா, அதுக்கு முன்னாடி பிராட்டி கிடையாதா அப்படின்னா அது ஒரு லீலா விசேஷம். எப்பவுமே பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தேதான் இருக்கிறார்கள். அந்த சமயத்துல அந்த பார்க்கடல்ல இருந்து அவள் வந்து தன்னுடைய பர்த்தா பெருமாள் தான் அப்படிங்கறத உலகத்துக்கு எடுத்து காண்பிக்க கூட ஒரு விசேஷம் அது. இந்த சரித்திரத்தை நஞ்சியரும் பட்டருக்கும் ஒரு சம்வாதம் நடக்கிறது, அதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் அவ எடுத்து காண்பிக்கிறார். நஞ்சியர் பட்டரிடத்துல கேட்கிறார், பிராட்டி பார்க்கடல்ல இருந்து வெளியில வரா, வெளியில வந்த உடனே இத்தனை ஜனங்கள் இருக்கா, இத்தனை தேவர்கள் இருக்கா, அசுரர்கள்லாம் இவ பார்க்கும்போது ஒரு அடக்கத்துவை உடையவராக அவள் வந்து தலையை குனிஞ்சின்னு இருக்காம அவ பாட்டு நேர பெருமாள் திருமார்புல போய் ஏறிக்கலாமா, அவளுக்கு லஜ்ஜையே இருக்காதா அப்படின்னு கேட்கிறார். அப்போ பட்டர் வந்து அதுக்கு அழகான பதில் சொல்றார், பெண்கள் கூட்டத்தில் பெண்கள் வெட்கப்படுவார்களோ அப்படின்னு கேட்கிறார். அதாவது எல்லா ஆத்மாக்களும் ஸ்திரீகள் தான், அதனால பிராட்டியும் தான் ஒரு ஸ்திரீங்கிறதுனால எல்லா ஆத்மாக்களையும் ஸ்திரீயாவே பாக்குறா. எல்லா 10 ஸ்திரீகள் இருக்கான்னா அவளுக்குள்ள அவ வந்து லஜ்ஜை இல்லாம பேசிப்பா. இதே ஒரு புருஷன் ஒருத்தன் வந்துட்டான்னா அப்ப வந்து அவ வந்து உடனே பேசாம இருப்பா. அப்படி எப்படி வந்து அந்த ஸ்திரீகளுடைய கூட்டத்துல வந்து கோஷ்டியில ஒரு பெண்ணானவள் தைரியமாக இருப்பாளோ, அதே போல இங்க சுத்தி இருக்கிறத பார்த்தா எல்லா ஆத்மாக்களும் ஸ்திரீகளா தான் இருக்கா. அதனால அந்த சமயத்துல பிராட்டி லஜ்ஜை இல்லாம நேர ஒரே ஒரு புருஷோத்தமனான பகவானிடத்திலே போய் அவனுடைய திருமார்பில ஏறி அவனை புணர்ந்தாள் அப்படிங்கறத அந்த இடத்துல பட்டர் சொல்றார். இது பிரசங்காத்து ஒரு விஷயத்துக்காக சொன்னேன். எல்லா ஆத்மாக்களும் ஸ்திரீகள்ங்கிறதுக்கு இந்த பட்டருடைய நஞ்சியருடைய சம்வாதம் ரொம்ப அழகா இதை தெளிவுபடுத்துறது அப்படிங்கறத பார்த்தோம். அதனால அப்படிப்பட்ட திருமார்பை உடையவன் அவன் பொருந்தும், அவன் வந்து உகந்த அருளி வர்த்திக்கும். அதாவது திவ்ய தேசங்களை சொல்றார் இந்த இடத்துல. திவ்ய தேசங்கள்ல வந்து எம்பெருமான் தானே உகந்து ஆசையோடய வந்து வாழுகிறான். ஏன்னா இங்க இருக்கும் சம்சாரிகளை உஜீவனம் அவர்களுக்கு உஜீவனம் கொடுப்பதற்காக தன்னுடைய பரமவிதமான இருப்பை விட்டு இந்த திவ்ய தேசங்களுக்கும் அபிமான ஸ்தலங்களுக்கும் பெருமாள் தானே வந்து ஆசைப்பட்டு வருகிறான். அப்படிப்பட்ட பதிதோறும், பதினா திருப்பதிகள், பதினாலே இடம்னு அர்த்தம். இங்க நம்ம சம்பிரதாயத்துல திருப்பதி அப்படின்னு சொல்றது, திருப்பதினாலே திவ்ய தேசம் தான் அர்த்தம். திருப்பதிங்கிறது திருமலைக்கு மட்டும் திருப்பதின்னு பேர் கிடையாது, திருப்பதினா திவ்ய தேசம் அப்படின்னு அர்த்தம். 108 திருப்பதிகள் கூட சொல்லுவா பொதுவா. திருப்பதிகள் தோறும் புக்கு, இந்த மூன்று இடங்கள் சொல்லியிருக்கார். எங்க நன்றாக ஞானத்தோட இருப்பவர்கள் அந்த கோஷ்டியிலும், அதுக்கப்புறம் திருவாய்மொழி நிரந்தரமாக நடக்கக்கூடிய கோஷ்டி அந்த ஸ்தலங்கள் தோறும், அப்புறம் பெரிய பிராட்டியாராலே நித்தியவாசம் பண்ணப்பட்ட திருவார்பை உடையவனான எம்பெருமான் உகந்து வர்த்திக்கும் திருப்பதிகள் திவ்ய தேசங்கள் தோறும், இங்கே எல்லா இடத்திலையும் இதை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, புக்குன்னா அதுக்குள்ளே புகுந்து நிற்கும் அவற்றிலே ஆழங்கால் பட்டு நிற்பர். அந்த திவ்ய தேசங்களிலும் அந்த திருவாய்மொழியிலும் அந்த சாது கோஷ்டியிலும் மிகவும் ஈடுபட்டு அவர் அந்த இடத்துல இருப்பார். அப்படிப்பட்ட பக்தியை உடையவர் எம்பெருமானார் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரம். இதுல குலக்கொழுந்துன்னு சொல்லியிருக்கார். கொழுந்துன்னா தலைவர்ங்கிறது பொதுவா அர்த்தத்தை சொல்லிட்டார். ஆனா கொழுந்துங்கிறது ஒரு செடியில கொழுந்துதான் வந்து இருக்கிறதுலே முக்கியமான பகுதி. அந்த வேர்ல வெக்க தட்டித்துன்னா சூடு இருந்தது
அதாவது ஜலமே இல்லை அப்படின்னா அது கொழுந்துதான் முதல்ல வாடி போயிடும். இதே ஆயர் குல கொழுந்துன்னு பெருமானையும் சொல்றார், வேயர் குழந்துன்ட்டு பெரியாழ்வாரையும் பெரியாழ்வாரும் தானே தானே சொல்லிக்கிறார். இப்படி பார்க்கும்போது இந்த பிரபன்ன குலத்துக்கு கொழுந்தாக எம்பெருமானார் இருக்கிறார். அதாவது பிரபன்ன குலத்துக்கு எந்த இடத்துல வாட்டம் வந்தாலும் முதல்ல எம்பெருமானாருடைய முகம்தான் வாடும் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல கொழுந்துங்கிற வார்த்தையை போட்டிருக்காருங்கிறத சொல்லியிருக்கார். ஸ்ரீ மனவன்மணி எடுத்து காண்பிக்கிறார் இந்த விஷயத்த. அடுத்தது 61வது பாசுரம். குணந்திகள் கொண்டல்னு முந்தின பாசுரத்துல இவருடைய குணத்தை ஸ்லாகித்தார், மிகவும் கொண்டாடினார். அப்படி அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க இந்த பாசுரத்துல அந்த விஷயத்தை விளக்கிறார் அமுதனார். 61வது பாசுரம். கொழுந்து விட்டோடி படரும் வெங்கோல் வினையால் நிறையத்து அழுந்தியிட்டேனை வந்த ஆட்கொண்ட பின்னும் அருமுனிவர் தொழுந்தவத்தோன் எம்மி ராமானுசன் தன் புகழ் சுடர்மிக்கு எழுந்தது அத்தால் நல் அதிசயம் கண்டது இருநிலமே. இந்த இருநிலமானது இந்த மகா பிருத்வியானது நல்லதொரு அதிசயத்தை கண்டது அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல சொல்றார். என்ன அதிசயம்ங்கிறத பார்க்கலாம் இப்போ. மனவான்மான்களுடைய பதவுரை. அருமுனிவர், அதாவது முனிவர்னா எப்பவுமே மனநம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். மனநசீலக முனி முனி அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்துல அர்த்தம். அதுக்கு யார் எப்பவுமே மனநம் பண்ணிட்டே இருக்காரோ, யார் தியானம் பண்ணிட்டே இருக்காரோ அவர்கள் தான் முனிவர். இந்த இடத்துல என்ன யார மனநம் பண்றா அப்படின்னா, வாசுதேவ சர்வம் பகவான் கண்ணன் வந்து கீதையில சொல்றான், பகுனாம் ஜென்மனாம் அன்டே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் இது சமஹாத்மா சமஹாத்மா சூதுர்லபக அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்றான். அதாவது எத்தனையோ ஜென்மங்கள் கழித்து தான் ஒருத்தனுக்கு வாசுதேவனே எல்லாம் அப்படிங்கிற அர்த்தம் வந்து புரியும். அப்படி புரிந்து அவன் இந்த வாசுதேவனான என்னிடத்திலே ஈடுபாடோடு இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் மிகவும் துர்லபம், பார்ப்பதற்கு அவர்களை காண்பது மிகவும் அரிது அப்படின்னு சொல்லி கண்ணனே சொல்றான் கீதையில. அதன்படிக்கு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அருமுனிவர்கள். அருங்கிறதுக்கு ச மகாத்மா சுதுர்லபகா என்கிறபடியே எம்பெருமானுக்கும் பெறுதற்கு அறியவர்களாய், பெருமாளே நினைச்சா கூட அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து பெறறதுக்கு மிகவும் கடினம் அப்படிங்கிறதுனால அருங்கிறது சப்தம் போட்டிருக்கார். முனிவர்னா அவர்கள் எப்படி இருக்கார்கள், முனிவர்களாக இருக்கக்கூடியவர்கள், வாசுதேவ சர்வம் எல்லாமே வாசுதேவன் என்று தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பவர்கள். அவர்கள் என்ன பண்றா, தொழும் தவத்தோம் தொழும் தவத்தோன் தம் திருவடிகளிலே வந்து விழுங்கும் படியராய் படியிருப்பராய். அதாவது எம்பெருமானாரை பத்தி சொல்றாரு இந்த இடத்துல. இப்படிப்பட்ட அருமுனிவர்கள்லாம் வந்து தொழுகிறார்கள் எம்பெருமானாரை, தம்முடைய திருவடிகளிலே வந்து வணங்கும்படியாக எம்பெருமானார் இருக்கிறார். அவர் யாருன்னா தவத்தோன் எம்மி ராமானுசன். முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம் பிரபத்திங்கிற இந்த சரணாகதிங்கிற தபஸ் ஞாசம்தான் வந்து உயர்ந்த தபஸ் அப்படின்னு சொல்லி சாஸ்திரமே சொல்றது. அப்படிப்பட்ட அந்த தபஸை உடையவராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் எம் இராமானுசன், அதாவது எம்னா நமக்கு சுவாமியாக இருப்பவர். அதாவது எல்லாருக்கும் சுவாமியா இருக்கிறது வேற விஷயம், நமக்கும் இந்த இடத்துல சுவாமியா இருக்கார். அப்படிப்பட்ட இராமானுசன் எம்பெருமானார் தன் அவருடைய புகழ் கொழுந்து விட்டு ஓடி படரும் வெங்கோல் வினையால் நிறையத்து அழுந்திட்டேனை வந்து ஆட்கொண்ட பின்னும். அதாவது இந்த இடத்துல இப்ப தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். எம்பெருமானாருடைய குணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, தான் எப்படி இருந்தேங்கிறத இப்ப சொல்றார். கொழுந்து விட்டு, அதாவது மேல மேல வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது, ஓடி சீக்கிரகதியாய் ஓடிக்கொண்டு படரும் எல்லா இடங்களும் பரவக்கூடியதான, வெம் என்றால் வெம்னா குரூரமாக இருக்கக்கூடியது, கோல் பிரபலமாக இருக்கக்கூடியது, வினையால் கர்மங்களாலே மற்ற நரங்கள் என்னும்படி வானுயர் இன்பத்துக்கு எதிர்த்தட்டாய், அதாவது வானுயர் இன்பம்னு சொல்லக்கூடிய அந்த இன்பத்துக்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடியது இந்த பாபங்கள், இந்த புண்ணிய இந்த வினைகள். அந்த வினைகளாலே வரக்கூடிய நரகம், அதாவது இந்த சம்சாரத்தையே வந்து ஒரு நரகம்னு சொல்றார். பரமோதம் எப்படி இருக்குன்னா இன்பம் மிகுதியா இருக்கு, எப்பவுமே இன்பமாவே இருக்கு. இந்த சம்சாரம் எப்படி இருக்குன்னா எப்பவுமே துன்பமாவே இருக்கு. அதனால அப்படிப்பட்ட அந்த
சம்சாரத்திலே நிறையத்துன, இந்த சம்சாரத்திலே இந்த சம்சாரம் எப்படி இருக்குன்னா அனந்த கிளேச பாஜனமாக இருக்கிறது, எப்பவும் எல்லை இல்லாத கிளேசங்களை உடையதாக இருக்கிறது. அதிலே அழுந்திவிட்டேனை, மக்னனாய் விட்ட என்னை, நன்றாக மூழ்கி கிடந்த என்னை வந்து நான் இருக்கிற இடத்திலேயே வந்து நான் அவரை தேடி போகாம எம்பெருமானார் இப்படி வந்து சம்சாரத்திலே மூழ்கி இருக்கிற என்னை நான் இருக்கிற இடத்திலேயே வந்து, அது எப்படிப்பட்ட சம்சாரம் சொல்லும்போது ஓடி வெங்கோல் ஓடிப்படரும். வெங்கோல்னா வெம்னா மிகவும் குரூரமாக இருக்கிறது, கோல்னா பிரபலமாக இருக்கிறது, மிகவும் பலம் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வினைகள், அந்த வினைகள் வந்து சூழ்ந்திருக்கிறது, பறந்து இருக்கக்கூடியதான இந்த சம்சாரம். அந்த சம்சாரத்திலே அழுந்திவிட்டேனை, மக்னனாய் விட்டவனை, மூழ்கி கிடக்கிற என்னை நான் கிடக்கிற இடத்திலே வந்து ஆள் கொண்ட பின்னும், அடிமையாக்கி கொண்ட பின்னும், எம்பெருமானார் நான் இப்படி இருந்த சூழ்நிலையிலே என்னை வந்து அடிமையாக்கி கொண்டார். அப்படி ஆக்கி கொண்ட பின் என்ன ஆயிடுத்து, சுடர்மிக் எழுந்தது, அவ்வளவில் பரியவசியாதே என்னை அங்கீகரிக்கையால் வந்த நிரவதிக தேஜசோடே. அதாவது அந்த இடத்துல என்னை எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் என்னை அங்கீகரித்து என்னை என்னிடத்திலே அடிமையும் கொண்டார். அப்படி இருந்ததுனாலே அவருடைய தேஜஸானது எழுந்தது, இன்னமும் வந்து மிகவும் உயர்ந்து வளர்ந்தது. வேற யாராவது இப்படி இருப்பார்களா என்றும் தேடி பார்த்து கிளர்கிறது, மிகவும் உயர்கிறது அப்படிங்கிறார். அத்தாலே, அத்தால் இருநிலம் அதிசயம் கண்டது, இப்படிப்பட்ட அதிசயத்தை இந்த உலகமானது கண்டது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றார். அதாவது எம்பெருமானார் எப்படி இருக்காருங்கிறது முதல் பகுதியில் சொன்னார். அறிமுனிவர் தொழுந்தவத்தவனாக இருக்கிறார், மிகவும் உயர்ந்த ஞானிகள், எம்பெருமானையே தியானம் செய்து கொண்டிருக்கும் ஞானிகள், அவர்கள் வந்து எம்பெருமானையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர் தவத்தை உடையவராக இருக்கிறார், பிரபத்திங்கிற தவத்தை உடையவராக இருக்கிறார், நமக்கு சுவாமியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானார் அவருடைய கல்யாண குணங்கள் மிகவும் கிளர்ந்து எழுந்தது. எப்பொழுது எழுந்தது, இந்த கொழுந்து விட்டு ஓடிப்படக்கூடிய வெங்கோல் வினையாலே நிறையத்து அழுந்து விட்டேனே, இந்த சம்சாரத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய என்னை நான் வந்த இடத்திலேயே வந்து என்னை தூக்கிவிட்ட பின்பு, ஆட்கொண்ட பின்பு இன்னும் வேறு யாராவது கிடைப்பார்களா, இன்னும் வேறு யாராவது கிடைப்பார்களா அப்படின்னு பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்த்து கொண்டே இருப்பதனாலே அந்த தேஜஸானது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான விஷயமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றார். இது 61வது பாசுரம். அதுக்கு மேல 62வது பாசுரம். இந்த பாசுரத்துல தம்முடைய கர்ம சம்பந்தம் அறப்பெருகையால், அது போனதுனாலே தம்முடைய கர்ம சம்பந்தம் போனதுனாலே தனக்கு எப்படி வந்து கிடைக்க வேண்டியது கிடைத்தது அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல சொல்றார். இருந்தேன் இருவினை பாசம் கழற்றி, இன்று யான் இறையும் வருந்தேன் இனி எம்மி ராமானுசன், மன்னு மாமல்லர்த்தாள் பொருந்தான் நிலையுடை புண்மையினோர் கொன்றும், நன்மை செய்யா பெருந்தேவரை பரவும் பெரியோர்தம் கழல் பிடித்தே. மனவான்மனுடைய பதவுரையை கொண்டு பார்க்கலாம் இந்த பாசுரத்துல. எம், எம்னா நமக்கு நாதரான, நமக்கு தலைவரான இராமானுசன் எம்பெருமானாருடைய மண்ணு மா மலர்த்தாள் பொருந்தா, மண்ணுனா பரஸ்பரம் பொருந்தி இருக்கக்கூடியது, ஒன்றுக்கொன்று சதிருஷமாக இருக்கக்கூடியது. இது இந்த திருவடிக்கு வேற திருவடி ஒப்பு கிடையாது, அந்த திருவடிக்கு இன்னொரு திருவடி ஒப்பு கிடையாது, இரண்டு திருவடிகளும் இரண்டுக்கும் ஒப்பு, இதுக்கு மேல வேற எதுவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அப்படி இருக்கக்கூடிய திருவடிகள் அது எப்படி இருக்கு, மா மலர், மானா பரம பூஜ்யமாய் மிகவும் வணங்கத்தக்கதாய், மலர் பரம போக்கியமாய் மிகவும் ஆனந்தப்படுத்தக்கூடியதாய் உள்ள தாள் திருவடிகளில் பொருந்தா நிலையுடை, சேராத சுபாவத்தை உடையவரான புண்மையினோர்க்கு, புண்மையினோர்னா துர்மானிகள், அகங்காரம் கொண்டவர்கள், மமக்காரம் கொண்டவர்கள், தோஷங்கள் கொண்டவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் ஒன்றும் நன்மை செய்யா, அவர்களுக்கு ஒன்றும் நன்மை செய்யா, சிறிது கூட அவர்களிடத்திலே அனுகூலமான பிரவிற்த்திகள் செய்யாத பெரும் தேவரை, சூரிய சமரான ஸ்ரீ வைஷ்ணவர்களை, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களானவர்கள், எம்பெருமானார் இடத்திலே அடிமை கொண்டவர்கள், அவர்கள் என்ன பண்றார்கள்னா எம்பெருமானாருடைய திருவடிகளை சேராதவர்களை ஒரு விதத்திலும் அவர்களுக்கு எந்த அனுகூலமும் பண்ணுவதில்லை, அவர்கள் வேறு நாம் வேறு என்று இருக்கிறார்கள்.
ஏன்னா அனு அனுகூல சகவாசம் நமக்கு தேவை, பிரதிகூல சகவாசம் நமக்கு தேவையில்லை அப்படி என்று இருப்பவர்கள் அவர்களை பரவும். அதாவது இப்படிப்பட்ட பெருந்தேவர்களை, பெருந்தேவரை ஸ்ரீ வைஷ்ணவர்களை பரவும், அவர்கள் சுபாவத்துக்கு தோற்று ஸ்தோத்திரம் பண்ணான் என்றுள்ள பெரியோர்தம் மகா பிரபாவரானவர்களுடைய, அதாவது இப்போ எம்பெருமானாருடைய அடியவர்கள், அவர்களுக்கு அந்த அந்த அடியவர்களை கொண்டாடக்கூடிய மிகவும் சிறந்தவர்கள் அவர்களுடைய கடல் பிடித்து திருவடிகளை பற்றி, அப்படி எம்பெருமானாருடைய அடியவர்கள் அவருடைய அவர்களுடைய அடியவர்கள் அவர்களுடைய திருவடிகளை பற்றி இன்று இன்று இப்பொழுது இரு வினை பாசம் கழற்றி, இரு என்றால் இந்த இடத்துல வந்து புண்ணியம் பாபம் அப்படின்னு ரெண்டு விதமா இருக்கக்கூடிய, இரண்டு விதமா இருக்கக்கூடிய வினை பாசம், அதாவது கர்ம பாச வினிர்முக்தனாய் வினை பாசம் கழற்றி, இந்த கர்மத்தாலே கட்டுப்பட்டு இருக்கோம் இல்லையா, புண்ணியத்தாலையும் கட்டுப்பட்டு இருக்கோம் பாவத்தாலையும் கட்டுப்பட்டு இருக்கோம், அந்த பாசம்னா இந்த இடத்துல வந்து கயிறுன்னு அர்த்தம், அந்த கயிறால நம்ம கட்டப்பட்டிருக்கோம், அதுல இருந்து நம்ம வந்து விடுவிக்கப்பட்டு இருந்தேன், கிருத்த கிருத்தியனாய் நிர்பரனாய் இருந்தேன். இப்பொழுது என்ன ஆயிடுது எனக்கு, கிருத்த கிருத்தியன் அப்படின்னா கிருத்த கிருத்தியன்னா செய்ய வேண்டியதை செய்தவன். ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து நீ காலையில ஏதோ ஒரு காரியத்தை முடிக்கணும், காலையில இருந்து ஒரு ஒரு பாசுரம் படிக்கணும், அந்த பாசுரத்தை படிச்சு முடிச்சிட்டாருன்னா கிருத்த கிருத்தியர், அவர் வந்து அந்த செயலை செய்து முடித்து விட்டார். அதனால அவர் எப்படி இருப்பார், நிர்பரனாக இருப்பார், இன்னியோட கடமை முடிஞ்சிருது அப்படின்னு கவலை இல்லாம இருப்பார். அதே போல நானும் வந்து இந்த எம்பெருமானாருடைய அடியவர்கள் அவர்களுடைய அடியவர்கள் அவர்களுடைய திருவடிகள் அந்த திருவடிகளிலே ஈடுபாடு கொண்டவனாக இருப்பதனாலே, அதை பிடித்து கொண்டிருப்பதனாலே எனக்கு இந்த புண்ணிய பாபம்ங்கிற அந்த இருவிதமான கட்டுப்பாடுகள் நீங்கிற்று, அதனால நான் வந்து கிருத்த கிருத்தியனாய் செய்ததை செய்து முடித்தவனா, செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனாக இருந்து நிர்பரனாக இருக்கிறேன் அப்படி இருக்கேன்னு சொல்றார். யான் இனி இறையும் வருந்தேன், இப்ப இருக்கக்கூடிய நானானவன் இனி இனிமேல் இறையும் சிறிது கூட வருந்தேன், துக்கத்தில் அன்வையேன், எனக்கு துக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல சொல்றார். அதாவது இந்த இடத்துல நமக்கு கர்மம் இருந்தாதானே நம்ம வந்து வருத்தப்பட போறோம், என்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீ வைஷ்ணவனா ஆயிட்டோமோ அதுக்கப்புறம் நாம வந்து நம்மளுடைய கைங்கரியங்களையும் நம்மளுடைய ஆச்சாரியன் சொன்ன விஷயங்களையும் நம்ம அதன்படி நடந்து வந்துட்டே இருந்தோம்னா நமக்கு கர்மத்தை பத்தி பயமே வராது. எப்ப நமக்கு கர்மத்தை பத்தி பயம் வரும்னா நமக்குன்னு நம்ம செய்யறோம், பெரியவாளுடைய உபதேசங்கள் இல்லாம நமக்குன்னு நம்ம வேணுங்கிறத ஆசைப்பட்டு பண்றோம், எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இங்க போக பிடிக்கும் அங்க போக பிடிக்கும் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா தான் நமக்கு வந்து கர்மமானது வரும், புண்ணியமோ பாபமோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு ஆசை இல்லாம ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தோடைய படி மட்டும் நம்ம வாழ்ந்தோம்னா அப்போ நமக்கு இந்த கர்மம்ங்கிற கட்டுப்பாடே நமக்கு வராது, அப்படி இருப்பதனால இனிமே எனக்கு துக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த பாசுரத்துல சொல்றார். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம், மீதி பாசுரங்கள் நாளை அடுத்த முறை பார்க்கலாம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org koyil.org